தமிழும் சரஸ்வதியும் சீரியலை விட்டு கோதை கேரக்டரில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க நடிகை மீரா அவர்கள் விலக போறதாவும், அந்த கேரக்டரில் பாண்டியன் ஸ்டோரிஸ் தனம் அவர்கள் நடிக்க போறதா சொல்லி சில செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல்கள்ல இப்போ ஒன் ஆஃப் த ஹிட் சீரியல் தான் தமிழும் சரஸ்வதியும். இந்த சீரியல் குடும்ப பின்னணியை மையமா வச்சு போறதுனால தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்ப ரசிகர்கள் இந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல மெயின் லீடுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நல்ல முக்கியத்துவம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரசிகர் கூட்டம் இருக்காங்க. மேலும் சீரியல் நல்ல டிஆர்பியோட ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இந்த நிலையில இந்த சீரியல்ல தமிழ் மற்றும் கார்த்திகோட அம்மா கேரக்டர்ல கோதையா நடிச்சிட்டு வர நடிகை மீரா அவர்கள் சீரியலை விட்டு விலக போறதா சில அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர்ல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனம் கேரக்டர்ல நடிச்ச நடிகை சுஜிதா அவர்கள் நடிக்க போறதா சொல்லிட்டு வராங்க. இதுக்கான காரணம் நடிகை மீரா இந்த சீரியலை மட்டும் இல்லாம இன்னும் பல சீரியல்கள் நடிச்சிட்டு வரதுனால கால் ஷீட் சரியா கொடுக்க முடியாததுனால இப்படி ஒரு முடிவை எடுக்க போறதா சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா இந்த சீரியல்ல மெயின் லீடுக்கு ஈக்குவலா இவங்கள ரசிகர்கள் ரொம்பவே விரும்பி பார்த்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. இதனால இவங்க விலக கூடாது அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். மேலும் இத பத்தி இதுவரைக்கும் எந்த அபிஷியல் அப்டேட்டும் சீரியல் தரப்புல இருந்து வரல. இதனால இது வதந்தியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அது வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியலை விட்டு நடிகை மீரா விலக போறதா சொல்லி வெளியாகி இருக்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் லைவ் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.